மாப்பிள்ள எங்க போறே? பொங்கல் பண்ண சொல்லி கேக்க போறடா. சரி சரிடா. இப்போதான் மாப்பிள்ள போய் கேட்டேன். பெருசா ஒரு பல்ப கொடுத்தா. இந்த நானும் புண்ணேடா கேக்க போறேன். இல்ல மாப்பிள்ள கேளு மாப்பிள்ள. இப்படி கேட்டவன் மட்டும் பா கேளு மாப்பிள்ள. கேளு. சார். சார். நான் தூக்கி. டேய் என்ன சொன்னா? சார் நான் அங்கிள் ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் சொன்னா. பாத்தேன். சார் பொங்கலுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். எது லீவா? ஏண்டா நீ செஞ்சு கிளிக்கிற வேலைக்கு உனக்கு லீவ் இருக்கேடா. நீ வேலைக்கு வர்றதே லேட்டு. நீ எல்லாம் லீவ் கேட்கலாமா? போ போய் ஒழுங்கா வேலையை பார்ப்போம். சார் சார் புது பொண்டாடி கூட ஃபர்ஸ்ட் பொங்கல் சார். ப்ளீஸ் சார் ஃபர்ஸ்ட் பொங்கல். உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆனது ஆடி மாதத்துலன்னு சொல்லி என்னை ஃபர்ஸ்ட் நைட்டே பண்ணவில்லடா. வந்து நான் பொங்கல் கொண்டாட போ. சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்காக ஊரில் இருக்க யாருமே பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னா என்ன சார் சும்மா சார் நாளுக்குள்ள பார்த்தீங்க? டேய் நீ இந்த கல்யாணத்துக்காக 20 நாள் லீவை போட்டு இந்த ஊர் ஊராக சுற்றிட்டு ஸ்டேட்டஸ் வச்சவன் தானே? மை க்யூட் பொண்டாட்டி, மை ஃபீலிங் பிளஸ்டு, மை வைஃப் அப்படின்ட்டுலாம். சார் நீங்கள் ஒன்றா போன மாதம் அவங்க கொண்டாடி கூட ஊட்டி போயிட்டு ஜில்லுன்னு காத்து ஜன்னல் சாத்தணும்னா ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேன். டேய் நான் அந்த ஊட்டி கிளைமேட்டுக்காக ஒரு மூடுக்காக போட்டேன்டா. மூடுக்காக போட்டிங்களோ மூடு வந்து போட்டிங்களோ போட்டிங்கல்ல. டேய் இப்போ உங்களுக்கு தான் லீவே கேட்டேன், வேற என்ன பண்ண போகிறேன்? சார் நிறையா போய் வேறு ஏதாவது வேலை செய்கிறது தானே சார். நீங்கள் மட்டும் போதும், இப்போ பொங்கலுக்கு லீவ் தானே வேணும். ஆமாம் சார். தாராளமாக எடுத்துக்கோ. போ போ போய் பொங்கலை கொண்டாடுப்போம். தேங்க்ஸ் சார். இருக்கேன் தம்பி எங்க தம்பி போறீங்க? மூச்சா போறீங்களா? ஒரு நிமிஷம் இருந்தேன், இங்க ஒரு நாதாரி இருந்தா பாத்துட்டு வந்துடுறேன். பஸ் எடுக்க போற, சீக்கிரம் வாங்க. மடுக்க லாரியை மாட்டி பஸ் ஊரே மாட்டேன். இல்ல இந்த சேர் எல்லாம் எடுத்து போட்டு கீழே தரையில படுத்து வச்சுக்கோ. அதனால சீப்பரு சீப்பரா? ஏகப்பட்ட வேலை பாத்துருக்கோம் போல. நாங்களாம் ஆந்திரா போறவங்க புடிச்சு பெங்களூர் பஸ் ஏத்தி விட்டுருக்கோம். பலமா இருக்க போது பெரங்குளத்தூர் போகாம வர வேண்டியதானே? போதும்
கோலப்படுத்த மோதி வணக்கம். நாளை மறுநாள் நடக்கவிருக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பங்கு பெறவிருக்கும் இளைஞர்களும் தயாராகி கொண்டிருக்கிறது. Flashback. பொங்கல் அதுமா காலையில உன தூங்க விட்டுருவா போய் குளிச்சு ட்ரெஸ் பாத்துக்கா போ காத்தியாடி. இவன் கூட பிறந்த தங்கச்சி இங்க இருக்கா, இவன் பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். இவன் போனை பார்த்து உடனே தனியா பேசிட்டு இருக்காண்டி. இதுல தாயிடம் சிறந்த கோயிலுமே இல்லையான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காண்டி. உங்களுக்காக ஆசாசியா சமைச்சா இப்படி சொல்றீங்க. பொங்கல் சாப்பிடுங்க. அது எதுக்கு மாமா? இப்ப என்ன மாப்பிள, பொங்கல் அன்னைக்கு பட்டிமன்றம்னா எப்படி? யாரும் வாங்க நம்ம பாப்போம். ஐயோ, இந்த மனுஷன் என்னத்தெல்லாம் பேசி வச்சிருக்க போறாரோ. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றத்துல பார்க்க போற தலைப்பு என்னன்னா, இன்றைய தலைமுறைக்கு திருமணம் என்பது வரமா சாபமா அப்படின்றதுதான்.
இந்த பக்கம் திருமணம் என்பது சாபமே அப்படின்றதுக்காக நம்ம கோவையை சேர்ந்த கோக்மா கோபால் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் திருமணம் என்பது வரமே அப்படின்றதுக்காக நம்ம பொள்ளாச்சியை சேர்ந்த பொல்லாத பொன்ராசு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம கோபால் உரையாடலை ஆரம்பித்து வைப்பார். தாமரை பூ போல் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். பொன்னான மக்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். அதாவது திருமணம் என்பது வரமா சாபமா அப்படின்றத பத்தி பேச வந்துட்டு இருக்கோம். திருமணம் என்பது வரமும் இல்லை சாபமும் இல்லை, அது ஒரு மகா பாவம். ஒழுங்கா படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு பொண்ணையும், அப்பாடா இப்பதான் ஒர்க்கு செட் ஆகி நல்லபடியா லைஃப் போயிட்டு இருக்க பையனையும் கூட்டிட்டு வந்து மனம் முடிக்கின்ற பேர்ல சோழியை முடிக்கிறது பேர் தான் திருமணம். இதுக்கு மேரேஜின் பேர் வைக்கிறதுக்கு பதிலா டேமேஜ்னு வச்சிருந்துருக்கலாம். இது ரெண்டுல எது நடந்தாலும் சோழி முடிஞ்சது. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரு, ஒரு 1000 பைய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா எங்க மாமனார் ஒன்னே ஒன்று தான் சொன்னான், மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிங்கன்னா நீங்க ஓஹோனு போயிருவீங்கன்னு. கல்யாணம் ஆகி ரெண்டே நல்ல வேலை போச்சு. சரி நமக்கு தான் நம்ம கொண்டாட்டி இருக்காளே, அவ சோறு போட போறா அப்படின்ட்டு அவங்கிட்ட போய் கேட்டேன். அவன் சிம்பிளா ஒன்னே ஒன்று தான் சொன்னான், நீ ஏன் ஒரு தண்டை சோறு, உனக்கு எதுக்கு வெட்டி சோறு. நம்ம நடுவர் சிரிக்கிறதுலே தெரியுது அவரோட நிலைமை இப்படிதான் இருந்திருக்கும் போல. ஏப்பா அப்ப உனக்கு கல்யாணம் ஆகி ஒண்ணுமே நடக்கலையாப்பா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்னே ஒன்றுதான் ஆயாச்சு, என் பொண்டாட்டி ஆன்டி ஆனா பவுண்டி ஆனா. ஊரே அப்படிதானப்பா ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம லைஃப்ல டைட்டில் கார்டு போடுறது மாதிரி எண்டு கார்டு போட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. கரெக்டா வெள்ளிக்கிழமானா 8:30 ஒரு ஏழு வந்துடும், அது வேற யாரும் இல்லை என் மாமனார் தான். மாறப்பய ஒன்றும் தெரியாது, என் பொண்டாட்டிக்கு வேண்டாதான் சொல்லி கொடுத்ததே அவன் தாங்க. ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி முத முள்ள மாதிரி என் மாமனார் தாங்க. ஏன் என்ன மாப்பிள்ள இதெல்லாம் சும்மா மாமா? அதாவது என் பொண்டாட்டிக்கு புகுந்த வீடா இருக்க வேண்டிய வீட்டை இந்த நாய் உள்ள புகுந்து அசியப்படுத்தி போயிட்டாங்க. ஐயா அவர் தலைப்புல இருந்து திசை மாறி போய் கொண்டிருக்கிறார். தம்பி தம்பி உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு கிளம்பு. நடுவில் ஒரே ஒரு எண்டு பஞ்சு மட்டும் போட்டு முடிச்சிடறேன் நடுவில். ஒண்ணு எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை, நடுவில் வந்து என் மாமனார் கெல்ட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கியா? பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு.